கிரிமினல் டைமை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் தி ஜோன் ஆஃப் சைலன்ஸ் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அமெரிக்காவில் மெக்சிகோ என்ற இடத்துல இந்த அமைந்திருந்த இடமானது மர்மமானது என எல்லாருமே சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்த ஆர்மியிலிருந்து ஒரு மிஷினை லான்ச் பண்ணுறாங்க, பட் மிஷின் குறிப்பிட்ட இலக்கை தாக்காம பாதியிலே வெடிச்சு செதறது. இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சுத்தமாக சிக்னல் கிடைக்காம தான் அந்த மிஷின் வெடிச்சு செதறிடுது. லேட்டராக யூஎஸ் ஆர்மி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரிசர்ச் அந்த இடத்துல நடந்தாலும், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அங்கே சிக்னல் கிடைக்கலன்றது யாருமே தெரியலன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான இடத்த ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும்னு போகிறாரு. அவர் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸும் எடுக்கிறார். அப்படி அவர் எடுத்த ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் மிகப்பெரிய சர்ச்சை உள்ளாகுது. அப்படி அந்த ஃபோட்டோவில் என்ன தான் எலியன்ஸோட பறக்கும் தட்டுகள் தான் அந்த ஃபோட்டோவில் ஏற்பட்டுகிறது இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுகிறது. அந்த அதே மாதிரி ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து போகிறதாக அந்த மக்களெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு மனிதனும் அங்கே வசிக்க முடியாதுன்றனால அந்த இடத்துக்கு தி ஜோன் ஆஃப் சைலன்ஸ் என்ன இடம் பெற்றிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க.